ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 க்வெஸ்சனுக்கு அவங்க தப்பான ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதோட ஆன்சர் கீயில் கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது இதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு 2 நாளுக்குள்ளே எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த 2வது நாள். ஸோ நான் இப்போ போடுற வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெயில் ஐடிக்கு அப்படியே ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட குவெரியை அவங்க ஏற்றுப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கரெக்டான மார்க் கிடைக்கும். நீங்கள் ஏற்றுக்கிட்டனால எல்லாருக்குமே கிடைக்கும். நான் அனுப்புனா எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படி கிடையாது. அந்த க்வெஸ்சனை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணி கன்சிடர் பண்ணி எல்லாருக்குமே கரெக்டான ஆன்சர் எழுதினவங்களுக்கு கரெக்டான மார்க் தருவாங்க. இப்போ அந்த க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட அடுத்தது வந்து நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுதுனீங்க அந்த டேட்டு, உங்களோட ரோல் நம்பர், இது மூணுத்தையுமே இங்கே நீங்கள் லைனாக எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட க்வெஸ்சன் செட்டு, இப்போ நீங்கள் ஏபிசின்னு 3 செட்டு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ஏ செட்டோட ஆன்சர் தான் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க அவங்க. பிசியில் இதே க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஆனால் வேறு நம்பரில் இருக்கும். இங்கே 1வது க்வெஸ்சனாக இருக்கிற தமிழ்நாட்டின் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறதுன்ற க்வெஸ்சன் வந்து பார்ட் பியில் 10வது க்வெஸ்சனாகவோ 15வது க்வெஸ்சனாகவோ இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் க்வெஸ்சன் செட் நம்பர் அப்படின்னு போட்டு அதில் உங்களோட க்வெஸ்சன் செட் ஏனா ஏ இல்லைனா பினா பி, பியில் போட்டு இது 8வது க்வெஸ்சனாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே எழுதணும். ராங் ஆன்சர் கிவன் ஃபார் த க்வெஸ்டின் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் அந்த இதை எழுதணும். இப்போ நான் பார்ட்டி ஏன்னா பார்ட்டி ஏன்னு போட்டு ஃபஸ்ட் க்வெஸ்டின் போடணும். போட்டுட்டு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் தற்போது இருக்கிறது, ஆக்சுவலாக 38 தான் கரெக்டான ஆன்சர். அவங்க 37 தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தப்பு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறனால அது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்போ அதுக்கான அட்டாச்மெண்ட்டையும் நீங்கள் அந்த மெயிலோட வைக்கணும். லாஸ்ட்டில் அட்டாச்மெண்ட் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெயிலில் வந்து என்ன அட்டாச் பண்ண போகிறோன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோட்டோவோட காப்பியை, லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் அது டவுன்லோட் ஆகிடும். அதையும் நீங்கள் உங்களோட மெயிலோட சேர்த்து அட்டாச் பண்ணி இன்றைக்கி இப்போவே பார்த்த உடனே அனுப்பிச்சிங்கன்னா நமக்கு இதை வந்து சஜஷனில் கன்சிடர் பண்ணுவாங்க. பாருங்கள், 38 வந்திருக்கா. இப்போ அடுத்தது பார்ட் ஏல 50th க்வெஸ்சன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எதுன்னு கேட்டிருக்காங்க. மலைகளின் இளவரசி வந்து ஊட்டி கிடையாது, கொடைக்கானல் தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே ஊட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஊட்டி வந்து ராங் ஆன்சர், தப்பான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த க்வெஸ்சனையும் நீங்கள் பார்ட் பியில் எந்த நம்பரில் இருக்குது, பார்ட் பியில் இது 45th க்வெஸ்சனாக இருந்துச்சுன்னா பார்ட் பி க்வெஸ்சன் நம்பர் 45 த ஆன்சர் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ப்ரூஃபையும் நம்ம அட்டாச் பண்ணணும். அது என்ன ப்ரூஃப்னு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து கூகுள் சர்ச் பண்ணது, இதுவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து ஒரு பேப்பர் dinamani.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஸோ இதுவும் கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் தான். இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இதையும் நீங்கள் உங்கள் மெயிலோட அட்டாச் பண்ணி அனுப்புங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் மெயிலோட அட்டாச் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கி கொண்டிருக்கிறது, அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தால் மக்கள் மந்தை மந்தையாக சென்றனர். இதில் அவங்க 1 மற்றும் 3 சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து சரியானதே கிடையாது. மக்கள் மந்தை மந்தையாக சென்றனர்னு யாரும் சொல்ல மாட்டோம், மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றனர் மட்டும்தான் சொல்லுவோம். திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, குலை குலையாக குலக்குலையாக முந்திரிக்காந்தால் நம்ம பாட்டே பாடியிருக்கோம். இதுக்கான ப்ரூஃபாக எனக்கு வேறு எதுவும் கிடைக்கல, இந்த ஒரு பிக்சர் தான் உங்களுக்கு கிடச்சிச்சு. திராட்சை குலை குலையாய் காய்க்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொத்து கொத்தாய் காய்க்கிறதெல்லாம் பீன்ஸ், அவரைக்காய் அந்த மாதிரி காய்கறிகளை வந்து கொத்து கொத்தாயின்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து குலை குலையாய் தான். சரி, இது எல்லாத்தையும் நம்ம எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக தான் அனுப்பணும். recruitment.mhc@government.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது கண்டிப்பாக இருக்கணும், நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கணும், க்வெஸ்சன் நம்பர் அண்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர்னால் நீங்கள் வந்து பார்ட் ஏ க்வெஸ்சன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் என்ன, ஆன்சர் வந்து பினா சினா அதை எழுதணும். ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆன்சர் பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் இந்த லிங்க் கூட வைக்கலாம். லிங்க் ஓப்பன் பண்ண இந்த நான் கொடுக்குற இதே லிங்க்கை கூட நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அப்போ கூட உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 2 டேஸில் சொல்லியிருக்காங்க, இது 9th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10-11 இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம அனுப்பணும். அனுப்புனா தான் நம்மளோட இதையும் குவரியும் ஏற்றுட்டு அவங்க வந்து அந்த கொஸ்டினை ரீகன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் எல்லாருமே மெயில் அனுப்ப ஆரம்பிங்க. இல்லை உங்களுக்கு மெயில் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புகிற வீடியோவை இப்போ உடனே ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன்.